குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி காலையில் நான் கீழாநண்டி எனக்கு இங்கே வா வீட்டு வாசலையே கிடச்சிது ஸோ அதை எடுத்து காய்ச்சி வச்சுட்டேன் இது வந்து எங்கள் அப்பா மதியத்துக்கான ரசத்தை காலையிலே வச்சிட்டார் ஏன்னா அவள் வெளியில் கிளம்புறாரு அதனால ரசம் வச்சுட்டாரு சாப்பாடும் அடிச்சிட்டாரு என்னென்னா சாப்பாடு வந்து ரொம்ப வரையாக வடிச்சிருக்காரு அதாவது ஆர ஹோட்டல்லாம் வடிப்பாங்கள்ல அது மார்க்காக மதியம் நல்லாயிருக்கும்ன்ட்டு காலையில் ஏழு மணிக்கெலாம் வடிச்சிட்டாரு இது காலையில் எனக்கு டிஃபனுக்கு கடையில் பூரியும் சாம்பாரும் கிழங்கும் இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கு ஆனால் நான் வந்து மட்டன் கேட்டேன் ஸோ அதனால மட்டன் வாங்கிட்டு வந்தார் இது நான் காலையில் சாப்பிட்ட பூரி இது கொஞ்சம் ஒரே உப்புங்க இப்போ உப்பாக இருந்துச்சு கிழங்கு கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சு நான் அந்த சாம்பார் பிரிக்கவே இல்லை அப்படியே போட்டேன் இது மூணு பூரி வேற இருந்ததா நான் வந்து ரெண்டு தான் சாப்பிட்டேன் ரசம் எங்கள் அப்பா வச்சா அவ்வளோ நல்லா இருக்குமா எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு பிடிக்காது ஏன்னா ஒரு ரசம் காரமாக நான் எண்ணெய் சாப்பிட்ருக்கேன் மதியம் லஞ்சுக்கு வெள்ளை சாதம் இது என்னன்னா காலையில் எங்கள் அப்பா சாப்பாடு பிடிச்சார் காட்டுன இல்லையா அது வந்து ரொம்ப விரவரியாக வச்சுட்டாரு நான் அந்த மாதிரி தான் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் திரும்ப அந்த சாப்பாடே போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் கறி குழம்புன்ற பேரில் ஒன்று வச்சுருக்கேங்க தேங்காய் அரைச்சி ஊற்றலை எந்த மசாலாவும் கிடையாது வெறும் மிளகாத்தூள் அவர் எங்கள் அப்பா வச்சுருந்தா மிளகாத்தூளை கொஞ்சம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் இதில் ஒரு முட்டை ரெண்டு போட சொன்னார் ரெண்டு முட்டை போட்டு வச்சுருக்கேன் அப்பா சாப்பிட்டு வெளியே கிளம்பிட்டார் அதனால் நான் இப்போ இந்த முட்டை மட்டும் போட்டு நான் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் வைக்கிறத நான் வீடியோ எடுக்கல ஏன்னா இண்டக்ஷனில் சமைக்கிறோமா அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கரண்ட் வேறு வந்து வந்து போயிட்டு இருந்தது பத்தாததுக்கு அது தெரியுதுங்களா அடுப்பு அந்த அடுப்பில் வேறு கொஞ்சம் கறியை வேக வச்சு எடுத்தோம் ஸோ அதனால் சமைக்கிறத வீடியோ எடுக்க முடியல அங்கே இங்கேன்னு போயிட்டு ரொம்ப தொல்லையாக இருக்க போகுதுன்ட்டு நான் வீடியோவே எடுக்கலை எங்கங்க முட்டையை எங்கனும் வச்சுச்சோ அப்போது இப்போ முழு முட்டை அப்பா சாப்பிட்டாரா எனக்கு முட்டை ஏன் இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றலை இது கறி குழம்பு டேஸ்ட்டு வருமானது எனக்கே சந்தேகம்தான் எந்த ஒரு கரம் மசாலா எதுவுமே போடல மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக தனியாத்தூள் இதுதாங்க எலும்பு எங்கே அந்த எலும்பை காணலை இங்கே பார்த்திங்கன்னா எலும்பு கால் கிலோ கறி முட்டையை காணும் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டார் போல ரெண்டு முட்டையும் சாப்பிட்டுக்கிறாரு வேளை ஒரு முட்டை முழுசாக சா ஒரு முட்டை அவர் நான் தட்டில் போட்டேன் மீது எனக்குன்னு முட்டையை காணும் எங்கள் அப்பா சாப்பிட்டு போயிட்டா இருப்போல்ல முதலாம் கரைஞ்சிட்ருக்கு ஒரு முட்டை அவருக்கு நான் தனியாக தட்டில் போட்டேன் ஒன்று இருக்கட்டும்ன்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன்னு எடுத்து போட்டார் ரசம்தான் ஊற்றி சாப்பிட்றாருன்னாரு அப்புறம் பார்த்தா என் முட்டையை காணலை ஓகே இப்போ இந்த சாப்பாடு நான் குழம்பு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சப்பன் தான் இருக்குது அதான் எங்கள் அப்பா நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் இல்லை ரொம்பவே சப்பன் இருக்கு ஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் ஒரு வேலைக்கு வேறு என்ன பண்ணுறது மட்டன் கறியை தனியாக அடுப்பில் வேக வச்சு எடுத்ததுனால கறி ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக எங்கள் அப்பாவுக்கு தான் பிடிக்கல இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ